அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாலும் ஒரு நபி மொழி. நேர்மையான ஆட்சி தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே, உங்களில் ஒவ்வொருவரும் தம் தமது பொறுப்புகளில் உள்ளவை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். ஆட்சி தலைவர் மக்களின் பொறுப்பாளராவார், அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். இந்த நபி மொழி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் 3733 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மறுமை நாளன்று மக்களில் அல்லாஹ்விடம் அதிக பிரியத்திற்கும் நெருக்கத்துக்கும் உரியவர் நேர்மையான ஆட்சி தலைவராவார். மறுமை நாளன்று மக்களில் அல்லாஹ்விடம் கோபத்திற்கும் சாபத்துக்கும் உரியவர் அநியாயக்கார ஆட்சி தலைவராவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய இந்த செய்தி மக்களுக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவருடைய தகுதியையும், அவர் ஆட்சி செய்கின்ற போது மக்களை தவறான வழியில் நடத்தி சென்றால் மக்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய பராமரிப்பில் குறைவு செய்தால் அவர் பாதிக்கப்படுவார், மறுமை நாளில் தண்டிக்கப்படுவார் என்பதை உபதேசமாக எடுத்து சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் மாக்கில் இப்னு யசார் என்ற நபி தோழர் தான் மரண தருவாயிலே நோய்வாய்ப்பட்டிருந்த போது தன்னை சந்திப்பதற்காக வந்த அன்றைய பஸ்ரா நகர ஆட்சியாளர் உபைதுல்லா அவர்களிடம் சொன்னார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்ட செய்தி ஒன்றை உமக்கு அறிவிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியானுக்கு குடிமக்களின் பொறுப்பை அல்லாஹு வழங்கி இருக்க அவன் அவர்களின் நலனை காக்க தவறினால் சொர்க்கத்தின் வாடையை கூட பெறமாட்டான் என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 7150 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடிமக்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய ஆட்சி தலைவர் அந்த பொறுப்பிலே கவனக்குறைவோடு நடந்தால் அந்த மக்களின் நலனை காக்க தவறினால் அவர் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட அடைந்து கொள்ளவே முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். ஒரு ஆட்சி தலைவர் மக்களிடத்திலே நடந்து கொள்கின்ற நடைமுறையை சொல்லுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூசா அல் அஷ்அரி என்ற நபித்தோழரையும் முஆத் என்ற நபித்தோழரையும் யமன் நாட்டிற்கு ஆட்சி நடத்த அனுப்பினார்கள். அப்போது அந்த இருவரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் லேசானதையே மக்களுக்கு நற்செய்தி கூறுங்கள், வெறுப்பூட்டி விடாதீர்கள், ஒருவரோடு ஒருவர் இசைந்து பழகி அன்பு செலுத்தி கொள்ளுங்கள், ஒருவரோடு ஒருவர் கருத்து வேறுபாடு கொண்டு பிணங்கி விடாதீர்கள் என்று அறிவுரை செய்த அந்த செய்தி ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 3038 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஆட்சியாளர் மக்களுடைய நலனில்தான் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், அந்த மக்களை பயமுறுத்தக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது, அந்த மக்களுக்கு நற்செய்தி கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற நடைமுறையை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவர்களுக்கு உண்டான உபதேசமாக இந்த உலகத்தில் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். எல்லாம் அல்ல, அல்லாஹு தாலா நல்ல ஆட்சியாளர்களை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.